வணக்கம் நண்பர்களே, புதுசாக வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற இன்னோவா ஹைக்ராஸ் கார் வந்து எப்போ வந்து விற்பனைக்கு வந்து வரும், எப்போ வந்து டெலிவரி வந்து கிடைக்கும், இந்த காரில் ஒரு ரெண்டு விஷயத்தை புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காரை, அதாவது இன்னோவா ஹைக்ராஸ் காரை வந்து தீபாவளிக்கு தான் இந்தியாவில் வந்து சேலுக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க டொயோட்டா நிறுவனம். தீபாவளிக்கு சேலுக்கு வந்துச்சு அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து பொது பார்வைக்கு வந்து கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. டெமோ கார் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும், காரை நம்ம வந்து பார்த்து புக் பண்ணிக்க முடியும். டெலிவரின்னு பார்க்குறப்ப ஜனவரிலேருந்து எல்லா ஷோரூம்ஸ்லேயும் வந்து கார் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜனவரிலேருந்து டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. பொதுவாகவே வந்து இப்போ பைக்கு சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரியர் வீல் டிரைவ் தான், நம்ம சைக்கிளை பெடல் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி வீல் சுற்றும், பின்னாடி வீல் சுற்றுறதுனால தான் முன்னாடி வீல் வந்து சுற்றும். அந்த மாதிரி கார்கள்னு வரும்பொழுது சின்ன கார்களில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. முன்னாடி ரெண்டு வீலுக்கு தான் பவர் போகும், முன்னாடி வீல் சுற்றுறதுனால பின்னாடி வீல் வந்து அப்படியே வரும், கண்டினியூ பண்ணும். பட் பெரிய கார்களில் வந்து ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் வந்து கொடுப்பாங்க. இன்னோவா கார்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பழசில் இருந்துச்சு. பட் இப்போ வரப்போகிற புதிய ஹைக்ராஸ் காரில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க, பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு பெட்ரோல் ஹைப்ரிட் இன்ஜினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. நன்றி.